கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் தந்த ஜீவன வார்த்தை எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதம் 136:12. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் செய்கிறவர் என்கிற சத்தியத்தை இன்று தியானிப்போம். பலத்த கை ஓங்கிய புயத்தை உடையவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவரால் எவ்வளவோ பெரிய காரியங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு லேசான காரியம், தமக்கென்று தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு முன்பாகத்தான் பெரிய காரியங்களை அவருடைய கண்கள் காணும்படியாக செய்தார். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்தால் நாமும் பெற்றுக்கொள்ளலாம். வேதத்திலே 430 வருஷமாக எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்தை விட்டு வெளியே கொண்டு வருவதற்குத்தான் பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் முடியாத காரியத்தை செய்து முடித்தார். ஏன் இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுக்க வேண்டும் என்று பார்த்தால், ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்ததனாலும் முற்புதாக்களுக்கு இட்ட உடன்படிக்கையை காக்க வேண்டும் என்பதற்காகவும் அடிமைத்தன வீடாகிய எகிப்தின் என்றும் பார்வோனின் ராஜா கையன் என்றும் மீட்டு எடுத்தார். இந்த ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், என்னை ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும். ஏசியா 43:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இன்று வரை நம்முடைய தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை தமக்கென்று தெரிந்து கொண்டு தம்மை வெளிப்படுத்தி அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாக வைத்து கானான் தேசமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட கூட்டத்தில் இருக்கிறீர்களா? உங்களையும் என்னையும் அவருடைய கிருபையினால் மீட்டு எடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் என்னென்ன காரியம் செய்தார் என்று வேதத்தின் மூலமாக சற்று சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக, கர்த்தர் யார் என்று ஜனங்கள் அறியும்படியாக பலத்த காரியம் செய்தார். யாத்திராகமம் 7:5 வாசிக்க கேட்போம். நான் எகிப்தின் மேல் என் கையை நீட்டி இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட பண்ணும்போது நானே கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள். மோசே வழியாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திய ஜனங்களுக்கும் பார்வோன் மன்னனும் கர்த்தர் யார் என்று அறியும்படியாக வைத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆராதிக்க விட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் என்று கேட்டதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கெடுக்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அதனால் தான் கர்த்தர் எகிப்து தேசத்திலே 10 வாதைகளை மோசே மூலமாக செய்து முடித்தார். தேசத்தில் உள்ள கடேசு தலச்சன் பிள்ளைகள் வரை சங்கரித்தார். இந்நாள் வரை இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்திலே நடக்கவும் இல்லை, யாராலும் செய்யவும் முடியவில்லை. கர்த்தர் தான் பலத்த கையினாலும் ஓங்க புயத்தினாலும் செய்து எல்லாரையும் அறியும்படி வைத்தார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிந்திருக்கிறோமா? அவர்தான் பலத்த காரியங்களை செய்து முடிப்பவர் என்று விசுவாசித்தால் நம் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும், முடியாத காரியத்தையும் நம் தேவனிடம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அடிமைத்தனமாக இருந்த ஜனங்களை மீட்டு எடுத்தவர். நாமும் எந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் மீட்டு எடுத்து விடுதலை கொடுப்பார். இரண்டாவதாக, ஜனங்களுக்கு முன் சென்று வழிநடத்தி பலத்த கையினால் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறார். யாத்திராகம புஸ்தகம் 13:21 வாசிக்க கேட்போம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து அறியாத வழி தெரியாத பாதையில் வனாந்தரத்திலே நடத்தினார். அப்போது அவர்கள் கூடவே பகலிலே மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் வழிநடத்தினார். வழியிலே எந்த பிரச்சனையும் வராதபடி கூட்டி சென்றார். அவர்களுக்கு சரீரத்தில் குறைவு வராதபடி பலனோடு நடத்தினார். அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் பழையாய் பழந்ததாய் போகாதபடி வைத்தார். நடக்க நடக்க கால் வீங்காதபடி செய்தார். காலிருந்த செருப்புகள் பாதரட்சைகள் பழையதாய் போகாதபடி செய்தார். இன்னும் அத்தனை ஜனங்களுக்கும் கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும்படி செய்தார். வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடும் உணவாகிய மன்னாவை கொடுத்தார். இறைச்சிக்கு காடுகளை கொடுத்தார். எல்லா தேவைகளையும் தன்னுடைய பலத்த கையினால் செய்து முடித்தார். பிரியமானவர்களே,
தம்மால் தெரிந்து கொண்ட ஜனத்திற்கு கண்ணு கருத்துமாய் குறைவில்லாதபடி நடத்தின தேவன் நமக்கும் செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார் என்ற விசுவாசத்தோடு இருப்போம், எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். மூன்றாவதாக, தன்னுடைய பலத்த கையினால் தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு சத்துருக்களை சங்கரித்தார். யாத்ராகம புஸ்தகம் 14:21 வாசிக்க கேட்போம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒடுங்கும்படிக்கு செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்கள் கானான் தேசத்தை அடைய முடியாதபடிக்கு எத்தனையோ தடைகள் வந்தது. கர்த்தரே முன் செல்வதனால் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டார். செங்கடல் வந்து வழிமறித்தது. செங்கடலை இரண்டாக பிளந்து வட்டாந்தரன் நடப்பது போல நடக்க செய்தார். யோர்தான் நதி வந்தது. யோர்தானில் ஆசரியர்கள் கால் வைத்தவுடன் யோர்தான் நதி குவியலாக நின்றது. எரிகோ பட்டணம் வந்தது. அதில் உள்ளே போக முடியாதபடி பெரிய மதில் சுவர் தேவனே தகர்த்து போட்டார். இப்படி எல்லா தடைகளையும் நீக்கி போட்டார். வழியிலே 7 தேசங்கள், 31 ராஜாக்கள் ஜனங்களை சங்கரித்து போட்டார். கானான் தேசத்தை பிரவேசிக்கும் வரை இவர்களுக்கு எதிராய் வருகிற அத்தனை சத்துருக்களையும் சங்கரித்து போட்டார், விரட்டி விட்டார். எவ்வளவோ பெரிய தடையாக இருந்தாலும் நீக்கப்பட்டவர். தனது பலத்த கையினாலும் ஓங்கி புயத்தினாலும் அப்படிப்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். பிரியமானவர்களே, தடைகளை நீக்கப்படுகிறவர் நம் வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா தடைகளையும் மாற்றிப்படுவார். தம்மிடத்தில் அன்பு கூறுகிற ஜனங்களுக்கு சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா. எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்கள் தகப்பனே என்று உம்முடைய சத்தியத்தை தியானித்தோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் வழியே இல்லை, முடியவே முடியாது என்று பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் எவ்வளவு பெரியவர் என்று அறிந்து கொள்ளும்படியாகவும் உமது மகிமையை வெளிப்படுத்தும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.